ஹாய், ஹலோ, வெல்கம் கைஸ். நீங்கள் பார்த்துட்டு ஸ்மைல் எஃப்ரி பேர் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்குறேன்னா, புதுசாக வந்த தாம்சன் கன்னியும் இப்போ ஷீல்டு கன்னியும் பற்றி தான் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நோட் பண்ணியிருப்பீங்க, இதுதான் ஷீல்டு கன். இப்போ நான் எடுத்தேன் பாருங்கள். இப்போ இந்த ஷீல்டு கன்னில் ஒரு ரெட் கலர் ஐக்கான் காட்டுனுச்சு, இப்போ லோடாகிருக்கு. இப்போ இது என்னென்னு தெளிவாக உங்களுக்கு புரியாது, இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதுதான் ஷீல்டு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது லோட் ஆகுது. எப்படின்னா, பிளாஸ்மா கேனில் எப்படி ஹீட் ஆகிட்டு லோட் ஆகும், அதே மாதிரி இதுவும் லோட் ஆகுது. இந்த ஷீல்டு உடையும் போதெல்லாம் திருப்பி ரெட் கலரில் வந்து இதே மாதிரியே ஃபுல்லாகி ஷீல்டு ஃபுல்லாக ஃபுல் அனுச்சினா மட்டும்தான் நீங்கள் திருப்பி இந்த கன்னெலாம் ஷீல்டை யூஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணும். யா, திஸ் இஸ் ஆல்சோ தாம்சன் கன்னு. தாம்சன் கன்னு கிட்டத்தட்ட எப்படின்னா MP40 ரேஞ்சுக்கான்னு கேட்டிங்கன்னா, ஏன் அப்படி தான் இருக்குது. MP40 ரேஞ்சுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள். கொச்ச கொச்சோன்னா அட்டாச்மெண்ட்ஸு லெவல் 1லேருந்து லெவல் 3 வரைக்கும் எல்லாம் வச்சுருக்காங்க. பழசில் லெவல் 3 இருக்கு, லெவல் 3 மட்டும்தான் இருந்துச்சு. இதுதான் தாம்சன் கன்னுக்கான அட்டாச்மெண்ட்டு. மேக்சின் மட்டும் கிடையாது, மஸ்க்லரு, 4 கிரிப்பு, பைபேடு, இது மூணுமே இருக்குது. அப்புறம் இதுக்கான அட்டாச்மெண்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று அந்த டப்பா இன்ஹேலர், பழசில் இருந்த அந்த பொம்மையை தூக்கிட்டாங்க. இதை வச்சுட்டு எல்லாம் ட்ரைனிங் மோட விட்டு வெளியே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டாங்க, ஃப்ரீ ஃபயரு, அதை பார்த்துட்டு அதை தூக்கி விட்டாங்க. இந்த டப்பா எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னே தெரில, தேவையில்லாத இன்ஸ் ஆள் வெளியே தெரியும். இது குதிக்கும் போது அந்த பில்லு மாட்டிட்டு குதிக்கிற மாதிரி இருந்தால் இதுதான், இது மாதிரி குடிக்கிற அதே சவுண்டு தான் அதுலேயும் அதில் கேட்டுச்சு. அதை எடுத்து போட்டு பார்த்தேன். இந்த MP40 அளவுக்கு ரீகாயில் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இது வந்து ரீகாயிலிங் டெஸ்ட் பண்ணேன். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 புல்லட் வரைக்கும் இந்த கன்னில் ரீகாயிலே ஆகலை. 10 புல்லட்டுக்குள்ளே ஹெட்டு தூக்குனா வேறு லெவலில் அடிதுப்பா, பயங்கரமாக இருந்துச்சு சார். ரீகாயில் ரொம்ப கம்மி தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட MP40 கம்பேர் பண்ணும்போது இது ரீகாயில் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. MP40க்கு இதுக்கு தானே போட்டி, எதுக்குடா நீ MP40 கனெக்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, MP40க்கும் இதுக்கு தான் போட்டி. அதனால தான் பாருங்கள், MP40ல அதுக்குள்ளேயே ரீகாயில் ஆரம்பிச்சிச்சு. புல்லட் அப்படி சதுறது, இவ்வளோ பெருசில் MP40க்கு மட்டும்தான் அந்த இது போகும், வேறு எந்த கண்ணுக்குமே போகாது. MP40 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த சவுண்டும் கேட்காது, ஏன்னா நான் ஹெட்ஃபோன் போட்டு தான் இது எல்லாத்தையும் பண்ணேன். அதனால் உங்களுக்கு எந்த ஷூட் சவுண்டும் கேட்காது, ஒரு சின்ன மிஸ்டேக் தான். பை த வே, இது வந்து இந்த ஷீல்டு கன்னோட ரீகாயிலிங் டெஸ்ட்டு. இது ரீகாயில் ஆகுதானே தெரில, அவ்வளோ கரெக்டாக இருந்துச்சு. இது தாம்சன் கன்னோட அட்டாக்கிங்கு, ஷார்ட் ரேஞ்சில் எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். போடு, நார்மல் ஷாட் தான். ஃபஸ்ட்டு என்னடா நார்மல் ஷாட் அடிக்குது அப்படின்னு யோசித்தேன். நீங்கள் கூட யோசிக்கல, என்னடா நார்மல் ஷாட் அடிக்கிறத காட்டானே. இப்போ வாங்காமல் போகிற போடு, வேறு லெவல் ஹெட்டு போச்சு. 137 137, பயங்கரமான ஹெட்டு, வேறு லெவல். MP40 சேம் இதே தான் அடிக்கும். போடு ஹெட்டு அட் அ டைம், அடுத்ததே உடனே அடித்தேன் இந்த ஷாட்டில். இது வந்து இந்த ஷீல்டு கண்ணை வச்சு அடித்தேன். இது பாருங்கள் தாம்சனு பாடி ஷாட்டு. இவ்வளோ ரேஞ்சுக்கு MP40 கொடுக்குமான்னு கேட்டால் எனக்கு டவுட்டு தான். இவ்வளோ ரேஞ்சுக்கு தாம்சன் போகிற, இங்கேருந்து அங்கே அடிக்குது, எவ்வளோ தூரம் ரேஞ்சு. தாம்சன் பயங்கரமான ரேஞ்சு. இது வந்து ஷீல்டு கண்ணு, ஷீல்டு கண்ணை வச்சு அட்டாக் பண்ணி பார்த்தேன். இப்போ வாங்குவோம் பாரு, போடு முடிச்சு விடு. அங்கேருந்து வரான் தாம்சன், அங்கே அடிக்குது. MP40 இன்னும் பக்கத்தில் இருந்து தான் அடிச்சிருக்கோம். ஹெட்டு போடு வேறு லெவல். தாம்சன் கண்ணை பொறுத்த வரைக்கும் ரேஞ்சு தான் இதில் முக்கியமான மேட்ரு. தாம்சன் கன் அவ்வளோ ரேஞ்சு, எங்கே இருக்கான் பாரு, நான் எங்கே சுடுறேன் அது எங்கே இருக்க, அவன் எங்கே இருக்கான் பாருங்கள். ரேஞ்ச் தான் தாம்சனுக்கு, பயங்கரமாக அடிக்குது. போடு விழுகுதுப்பா. இப்போ வாங்காம ஒரு ஒரு ஹெட்டு போடு முடிஞ்சு வரல. இதை முக்கியமான அட்டாக் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், தாம்சன் கன்னில் அட்டாக் பண்ணது தான். பாரு எவ்வளோ லாங் ரேஞ்ச் பாருங்களேன், அங்கேருந்து 82 கொடுக்குது ஒரு ஹெட்டுக்கு டேமேஜ். போடு இதில் 93, வேறு லெவலில் ஹெட் அடிக்குது தாம்சன் கன்னு. புஷ் பண்ணுறது, அதாவது ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ட்ராக் பண்ணுறவங்களாங்க தாம்சன் வேறு லெவல் கன்னு தான். போடு ஷீல்டு கன்று வேறு லெவலில் அடிச்சிச்சுப்பா, அதுக்காக தான் போட்டேன். தாம்சன் பொழக்குது, போடு சிட்டப் பண்ணி தூக்கி அடித்தேன், முடிஞ்சு. தாம்சன் கன் பயங்கரமாக அடிக்குது. மேபி தாம்சன் கன் ஃபேனாக கூட ஆகிட்டே இருந்துச்சுங்க. எனக்கு MP40 பிடிக்காது, பிடிக்காது மீன்ஸ் நான் MP40 யூஸ் பண்ணது இல்லை, யூஸ் பண்ணது இல்லைனா எப்படி சொல்கிறது. மேட்ச்சில் MP40 நான் எடுக்க மாட்டேன், நான் UMP தான் எடுப்பேன். இப்போ தாம்சன் மேபி எடுப்பேன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் மேட்ச்சில் இங்கே எப்படி இருக்குன்னு தெரில, இங்கே செம்மையாக இருக்குது. மேட்ச்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. லாங் ரேஞ்ச் பாரு, போட் பழகுது தாம்சனு. வாங்காமல் ஒரு போடு அட் அ டைம் ஹெட்டு.
இப்போ MP40 கம்பேர் பண்ணும்போது MP40 பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் தான் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு மிட்ரேஞ்சும் லைட்டு தான் வச்சிங்களேன். ஹெட்டுக்கு 132 போகுது, இது 137 போகுது. லாங் ரேஞ்ச் பாருங்கள், 87 போகுது, சரி அது 77 போகுது, இது 82 போகுது. தாம்சன் ரொம்ப லாங் ரேஞ்சு. இப்போ ஹெட் வாங்க போடு, MP40 வேறு லெவலு தான். ஷார்ட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா MP40 ரொம்ப ஷார்ட் ரேஞ்சு. நீங்கள் ஏறுறதா இருந்தால் MP40 தான் இருக்கணும். தாம்சன் பாரு பாடி ஷார்ட்டு, MP40 பாருங்க. ஓகே, இது என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே இந்த ஃப்ளாஷ்பேங் டப்பா இருந்துச்சுல, எங்கடா அதை காணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கீழே இங்கே ரூமில் வச்சுருக்காங்க. எனக்கு உங்களுக்கு சுற்றி காட்டும்போது தெரியும், இந்த இடத்த பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷ்பேங் முன்னெல்லாம் 4 தான் இருக்கும், இப்போ 5 இருக்குது. 5 ஃப்ளாஷ்பேங்கு, 5 போட்டு முடித்ததும் காலி. எப்படின்னா அதில் 4 இருக்கும், ஒன்று எடுத்தால் அன்லிமிட்டெட் இருக்கும். அது லிமிட்டெட் கிடையாது, அன்லிமிட்டெட் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ என்னடானா லிமிட்டெட் தான், 5 தான் இருக்கும். திருப்பி வேணால் உங்களுக்கு வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னு தெரில, இந்த அப்டேட் நேற்றே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நேத் மீன்ஸ் அதாவது அப்டேட் வந்த அன்றைக்கே இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அடுத்த நாள் காலையில் தான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு கிரானைட் மேலே இருக்கும், பொதுவாக உங்களுக்கே தெரியும். நான் கிரானைட் போய் எடுத்தேன், கிரானைட் 3 தான் கொடுத்தாங்க. க்ளோவால் வரும்னாங்க, க்ளோவால் காணும் என்னென்னு தெரில. பாருங்கள், கிரானைட் 3 தான் இருக்குது. இப்போ இந்த 3 பாருங்கள், 1, 2, 3. மேபி இந்த அப்டேட்டை கிளியர் பண்ணாலும் பண்ணலாம், என்னென்னு தெரில. திருப்பி அன்லிமிட்டெட் கொண்டு வருவாங்களா என்னென்னு எனக்கும் தெரில. மேபி வந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கில், வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். அங்கே ஜாயின் பண்ணிங்க மறக்காமல், கீழே வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் இருக்குது. இதை போட்டதுமே யா காலி இருந்தது தீர்ந்துருச்சு. அன்லிமிட்டெட் கிடையாது, புல்லட்ஸ் மட்டும் தான் அன்லிமிட்டட் ஆட்டுக்கீங்க. கிரானைட்ஸ் எதுவுமே அன்லிமிட்டெட் கொடுக்கல, வேணா மறுபடியும் போய் எடுத்துக்கிடா அப்படின்ட்டாங்க. அப்புறம் இது என்னடா சிகரெட் பிடிக்கிற மாதிரி இருக்கேன்னு பார்த்தா என்கேலர்ப்பா, நானே இப்போ தான் ஜூம் பண்ணி பார்த்தேன். என்கேலர் பப்ஜியில் வர மாதிரியே 75 HP-க்குள்ளார தான் பண்ணுற மாதிரி இருக்குது என்கேலர். மேபி யாராச்சும் நோட் பண்ணிங்களான்னு தெரில. அப்புறம் இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா அழுக்கு போட்டு வந்து இது பண்ணிங்கன்னா மேலே குதிப்பான் நாங்கள் மே. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். அப்புறமேட்டுக்கு இன்றைக்கி சாயங்காலம் ஸ்டோரை பற்றி அப்டேட்ஸ் பண்ணாலும் பண்ணலாம், உங்களுக்கு வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.